யார் வந்தேறி என்பது சொல்ல வேண்டிய சீமான் அவர்களை விட்டுவிட்டு இந்த மண்ணின் பூர்வக்குடியாக விளங்குகின்ற அருமை என் இரத்த சொந்தத்தை பார்த்து அருந்ததியர்கள் வந்தேறி என்றும் அவர்கள் அடிப்படை வேலைகளை செய்வதற்காக ஆந்திராவிலிருந்து வரவழைக்கப்பட்டவர் என்று சொல்லி இந்த மக்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற சீமானை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாநிலம் சென்னை மாகாணமாக இருக்கின்ற பொழுது ஆந்திரா, இன்றைக்கு இருக்கின்ற தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களை கொண்டதுதான் சென்னை மாகாணம். இந்த மாகாணத்தில் பிறந்தவர்கள் தான் இங்கு இருக்கின்ற இந்த மாநிலத்தங்களில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும். ஆரியர்களை வந்தேர் என்று சொல்வதை விட்டுவிட்டு அருந்ததியர்களை வந்தேர் என்று சொல்லுகின்றாயே சீமான் அவர்களே, நீ பிழைப்புவாதியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பிழைப்புவாதத்துக்காக இந்த மக்களை கூறு போட நினைப்பது வன்மையாக கண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த சமூகத்தில் பிறந்த தலைவர்கள் தான் ஒண்டி வீரன், அம்மா குயிலி உள்ளிட்ட தலைவர்கள் போராட்ட களத்தில் சுதந்திர போராட்ட கள தலைவர்களாகவே விளங்கியவர்கள். இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய தலைவர்களில் அருந்ததி மக்களுடைய பங்களிப்பு ஏராளமானது என்பதை எனக்கு முன்னாள் பேசிய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் அறியாத சீமான் அவர்கள் ஒரு மக்களை கூறுகோடு நினைப்பது வன்மையான செயலாக கருதப்படுகிறது. அதே மாதிரி இந்த மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களில் அண்ணன் திருமாவளவன் அவர்களும், அருமை அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்களும் இணைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இவர் நம்மளை பேசுவதற்கு என்ன காரணம் என்பது. ஆனால் இவரை நம்பி இந்த சமூகம் பல்வேறு இடங்களில் அந்த சீமானுடைய கட்சியை உருவாக்கியிருக்கிறார்கள். முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எந்தெந்த நம்ம தெருக்களில் சீமான் கொடி பறக்கிறதோ அந்த சீமான் கொடியை முழுதும் நீங்கள் அகற்ற வேண்டும். இதை நீங்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் பிறந்த மக்கள் தான் அதிகமாக சீமானின் பேச்சை கேட்டு சீமானுடைய பொய்யான முகத்தை பார்த்து அவன் சொல்லுகின்ற பொய் புழுகை கேட்டு இந்த மக்கள் நிறைய மக்கள் அந்த கட்சியில் பயணித்து வருகிறார்கள். நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய முதல் வேலை, நமது சமூகத்தை சார்ந்த மக்கள் யாரும் அந்த அமைப்பில் இருக்கக்கூடாது. நம்மளை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்திய சீமானை நாம் இனி விட்டு வைக்க கூடாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதை எல்லா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு கிராமங்களில் வாழ்கின்ற நமது மக்களிடையே இந்த கருத்துக்களை, சீமான் நம்மை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிறார் அப்படின்ற கருத்தை நீங்கள் நமது சமூக மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லுவது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு இடங்களில் கோயில் நுழையாமல் கூட முடியாமல் இருக்கிறோம். அதை பற்றி இந்த சீமானுக்கு அக்கறை இல்லை. ஆனால் பிஜேபியுடைய பீட்டியமாக செயல்பட்டு கொண்டு, பிஜேபியின் கைக்குழியாக செயல்பட்டு கொண்டு மக்களை கூறு போட்டு விற்பனை செய்ய பிளப்பவாதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள். அதேபோல இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்காக போராடிய தலைவர்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அண்ணன் பிரபாகரனை பற்றியோ அல்லது ஈழத்தமிழர்களை பற்றியோ பேரளவுக்கு பொய்யான வார்த்தைகள் யாரும் பதிவுபடுவதில்லை. ஆனால் இவன் பிழைப்புவாதத்திற்காக ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்தேயானால் அண்ணன் பிரபாகரனை பற்றியும் அந்த அவருடைய அண்ணனுடைய உறவுகாரர்களை பற்றியும் ஒவ்வொரு நொடியும் இவர்கிட்ட பகிர்ந்து கொள்வதாக தவறான செய்திகளை பதிவிட்டு கொண்டு வருகிறார். அப்படி பதிவிட்டு வருகின்ற சீமான் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருந்த அண்ணன்
பிரபாகரனை ஒரு 3 நிமிடம் கூட அவரை பார்க்கவில்லை. ஒரு புகைப்படை மட்டும் தான் எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த சீமான் இன்றைக்கு ஒவ்வொரு நொடியும் அவரிடம் பேசியதாக தவறான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு பிழைப்புவாதம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அப்படி என்று சொல்லியிருந்தால் அம்மா பிரபாகருடைய தாயார் இறப்பிற்கு ஏன் இவரை அழைக்கவில்லை? இன்றைக்கு தமிழ் தேசிய தலைவர்களில் அண்ணன் திருமாவளவனை மட்டும்தான் அந்த மக்கள் விரும்பினார்கள். அந்த அம்மாவுடைய இறுதிச் சடங்கிற்கு கொல்லி வைப்பதற்கும் அந்த இறுதிச் சடங்கு அத்தனை செய்வதற்கும் தலைவர் திருமாவளவனை மட்டும்தான் அழைத்தார்கள். ஏன் உன்னை அழைக்கவில்லை என்பதை எங்களுக்கு உங்கள் மீடியா வாயிலாவது நீங்க சொல்ல வேண்டும். இப்படி பொய்யான ஒரு தகவலை சொல்லி தருவதை நிறுத்திக்கொண்டு பிஜேபி கொடுக்கின்ற பணத்திற்காக பிழைப்புவாதம் செய்து கொண்டிருக்கின்ற சீமானை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டு இந்த விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.